விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. பேப்பரை திறந்தா வாட்ஸ்அப்ப திறந்தா அங்க போராட்டம் இங்க போராட்டம் நியூஸ் சேனல் பார்த்தா அதுலயும் ஒரு போராட்டம். ஆளுகாலுக்கு போராட்டம் பண்றாங்க. வாரத்துக்கு ஒரு போராட்டம், ஒன்று முடியறதுக்குள்ள அடுத்தது. என்ன நடிச்சிட்டு இருக்காங்க? ஏன் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் போராட்டமே கிடையாதா? என்னுடைய ஒர்க்கு, என் லைஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ போராட்டம் தெரியுங்களா? இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன்னா படிக்கிற காலத்துலேருந்தே போராட்டம் தாங்க. ஹலோ அப்பா, அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு அதான் அதான் பார்க்க வந்தேன்ப்பா. நம்பர் இல்லைப்பா. முதல்ல நம்பர் என்னன்னு படிச்சு சொல்கிறா. நம்பரு பூட்டான் 2508 4. டேய் 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 மூதேவி, வாங்கி வச்சிருந்த லாட்டரி டிக்கெட் எடுத்துன்னு போய் பார்த்துருக்கேன். ஹால் டிக்கெட்டுக்கு லாட்டரி டிக்கெட்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் நீ எல்லாம் +2. ஏங்க, ஸ்கூல் முடிச்சிட்டா போதுமா? +2 முடிச்சதுக்கப்புறம் தான் பெரிய போராட்டமே. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோர்ஸை வாங்கி ஒரு காலேஜில் ஒரு சீட்டு வாங்குறதுனா சாதாரண விஷயமா? ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க எனக்கெல்லாம் போராட்டம். நான் கோர்ஸ் படிக்கலாம், மெடிக்கல் படிக்கலாமா? டாக்டர் தான் கத்த கத்தையாக ஃபீஸ் வாங்குறாரு, புரியாதவங்களுக்கு ஊசி போட்டுருவோம். நீட்டு நீட்டியா? நீட்டு நீட்டு நீட்டு. ஐயோ, எதுக்குப்பா வம்பு? பேசாமல் நம்ம நேஷ்னல் டிகிரியே படிச்சுக்கோம். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ₹1,00,000. ஹாய், சூப்பரு. காலேஜில் சீட்டு வாங்கினதுனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டிங்களா? அப்படி தான் சொல்லுவாங்க சின்ன வயசில். அந்த காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் தானே அடுத்த போராட்டமே இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர். என்னத்தை தான் கேட்பாங்களோ நாளைக்கு பரீட்சையில். எப்படி இந்த புக்கில் இருந்தால் எதாவது கேட்பாங்க, குத்து மதிப்பாக ஏதாவது படிச்சு வைப்போம். கஷ்டமாக இருக்கு நமக்கு. ஓகே அப்பா, பரீட்சைக்கு படிக்கிறது பெருசு இல்லை, படித்ததெல்லாம் எழுதணும். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் இருக்கு. போராட்டமே வாழ்க்கையாக இருந்தால் எப்படிங்க? படிக்கணும், பரிச்சு எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும் சின்ன வயசுலாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அதே காலேஜில் கேம்பஸில் வேலை வாங்கணுன்றாங்க. பஸ் பஸ் என்ன பஸ் கேட்டாங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்றாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா என்னை பற்றி நம்மளே சொல்லணும். நம்மளை பற்றி நம்மளே எப்படி பெருமையாக சொல்கிறோம்? பேர் புலிகேசன். கே. ஓ, யூ ஆர் செலக்டட். வேற கேள்வி எதுவும் இல்லையா? ஏய், நீ வாங்க போற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு இவ்வளவுதான். போயிட்டு வா, கிளம்பு கிளம்பு. வேலைன்னு உனக்கு கிடைச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? ரொம்ப அப்படி என்ன சார் ஆசை? வேலை கிடைச்சிச்சு, ஒரு பைக்கு, ஸ்மார்ட் போன் ஒன்று, கல்யாணம் தான். வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய போராட்டமே வாழ்க்கையில். ரொம்ப ஒன்றும் ஆசை இல்லை பாஸ். ஊர் பக்கமாக கொஞ்சம் நிலத்தை வாங்கிட்டு அங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆகிடணும். இந்த ஊர்லலாம் ரொம்ப நாள் வாழ முடியாது பாஸ். படிப்படியாக போராட்டம். அப்படி என்ன ஆசைப்பட்டுட்டான்? இப்போ தான் காரோட இஎம்ஐ முடிஞ்சுது. அடுத்து ஓஎம்ஆரில் ஒரு வீடை பிளான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்த இஎம்ஐயில் அதை முடிச்சிடணும். இவ்வளோ பிளான் போட்டு போயிட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் போராட்டம், நியூஸை திறந்தால் போராட்டங்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் இப்போ தான் முடிஞ்சது, அதுக்குள்ளே பஸ் ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக்கு. இப்படி ஆளு காலுக்கு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எப்போ தான் நாங்கள் நிம்மதியாக ஏதாவது ஒன்று செய்யறது?
வீட்டில் என்ன கூட்டு பொரியல் வைக்கிறதுன்னு ஒரு போராட்டம் போகுது, இவங்க என்னன்னா கூட்டம் மறியல்னு இன்னொரு போராட்டம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ மிஸ்டர் புலிகேசி ஸ்பீக்கிங். சீனியர் ஸ்டாஃப்ஸ்லாம் வேலையிலேருந்து அனுப்பிடுறோம். லே ஆஃப் சார். ஆமாம். ஹலோ. ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டு பேப்பர் போடுங்க. ஹலோ பாலாஜி. ஏய், ஹெட் ஆஃபீஸ் வந்து கால். என்னது, உன்னையும் தூக்கிட்டாங்களா? என்னடா அது, இத்தனை வருஷமா நம்ம இங்கே. ஏய், இதெல்லாம் நடக்காதுரா. வா, நம்ம இது ஸ்ட்ரைக் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம்டா. ஆ, பயமாக இருக்கா? ஏன்னா நம்ம ஓ கரெக்ட் தான்டா. என்னடா போராட்டம் பண்ணால் பிளாக் மார்க் பண்ணி அடுத்த வேலை. என்னடா நீ சொல்கிற. சரி, நம்ம இது ஃபேஸ்புக்லையாவது ஒரு ஸ்டேட்டஸாவது போடணும்டா. மீடியாவுக்கு போகணும். இன்னும் இத்தனை வருஷம் இவங்க பாட்டுக்கு. ஹலோ, என்னங்க அப்படி திடீர்னு கடுப்பா இல்ல உங்களுக்கு? போராட்டம் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கங்க, காலையில் 7 மணிக்கு என் ஆஃபீஸ் வாசலில் உண்ணாவிரதம் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும், போராட்டத்தை வெற்றியடைய செய்யணும். முடியாதா? அப்போ இஎம்ஐலாம் கட்டுறீங்களா? அப்படி இல்லைனா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யார் போராட்டம் பண்ணாலும் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவான்.